நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் இளைஞர் ஒருவரை கடைக்குள் புகுந்து மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலப்பாளையம் பிஎஸ்டி பள்ளிவாசல் அருகே சையது தமீம் என்பவர் ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் நடத்தி வந்தார். பட்டா சிட்டா உள்ளிட்ட பத்திரப்பதிவு, ரயில் டிக்கெட் முன்பதிவு உள்ளிட்ட ஆன்லைன் சேவைகளும் இவர் செய்து வந்தார். நேற்றிரவு வீட்டில் சாப்பிட்டுவிட்டு திரும்ப கடைக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கடைக்கு சென்று பார்த்தனர். அப்போது சையது தமீம் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். உடலை கைப்பற்றிய போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். ஏற்கனவே இவரது குடும்பத்தில் சொத்து பிரச்சினை இருந்துள்ளது. எனவே அதன் எதிரொலியாக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சினை உண்டா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.